நம்மளுடைய உணவு அரசியல் சீரீஸுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நம்ம இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அதுக்கு புதுசாக ஒரு பேரை கொடுத்துருக்கோம், ஒன்றிய உயிரினங்கள். அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புலிகள். வாங்க. புலியோட பைனாமியல் நேம் பேந்த்ரா டைக்ரிஸ். புலி ஒரு பூனை குடும்பத்து பங்காளி. அதாவது உலகத்திலேயே பெரிய பூனை எதுனா அது புலி தான். சிங்கம் கூட அதுக்கப்புறம்தான் வருது. ஒரு வளர்ந்த ஆண் புலி கிட்டத்தட்ட 13 அடி நீளம் இருக்கும், 300 கிலோ இடம் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா புலி அட போட அப்படியே அப்படின்னு தலையில் தட்டினாலே நம்ம தரமட்டமாகும். ஜான், போன வாட்டி அனில் வீடியோவில் ஒரு பாட்டை போட்டு வாங்கி கட்டிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி இதில் எதுவும் ஏடகூடமாக யோசிச்சிடாதீங்க. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பலமான கால்கள், கட்டுமஸ்தான உடல், ஆரஞ்சு கலர், அதில் கருப்பு கோடுன்னு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கவர்ச்சிகரமான விலங்கினம் புலி. பார்க்கறதுக்கு இவ்வளவு கம்பீரமாக இருந்தாலும் பூனைகளுக்கு இருக்கிற மாதிரியே உடலில் லாவகத்தன்மை புலிகளுக்கு அதிகம் உண்டு. புலிகளால் கிட்டத்தட்ட ஒரே ஜம்பில் 25-30 அடி தூரத்துக்கு தாண்ட முடியும். அதே மாதிரி ஒரே பாய்ச்சலில் 12 அடி உயரத்துக்கு, அதாவது ஒரு யானையோட ஹைட்டை அதால் தொட்டுற முடியும். ஒரு புலியோட ஒருமல் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா. அதே மாதிரி ஒரு புலியால் கிட்டத்தட்ட மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். அப்படி அவ்வளோ வேகத்தில் ஓடும்போது ரொம்ப குறுகலான டேர்னிங்லாம் பண்ணுறதுக்கு அதோட வால் அதுக்கு ரொம்பவே உதவுது. உலகம் முழுக்க புலிகள் எத்தனை வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அற்புத புலி, இது அதிசய புலி, இது அபூர்வ புலி. அந்த வெரைட்டி இல்லைங்க, அது ஒரே ஒரு புலிக்குள்ளே இருந்த பல வெரைட்டி. பொதுவாக புலிகளில் எத்தனை வகை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வகையில் புலிகள் இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இருந்த 9 வகையில் 3 வகை புலிகள் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ உலகம் முழுக்க 6 வகை புலிகள் மட்டும்தான் இருக்குது. ரஷ்யாவோட சைபீரிய புலி, இந்தியாவோட வங்காள புலி, மலேசியாவோட மலேசிய புலி, சீனாவோட தென்சீன புலி, இந்தோனேஷியாவோட சுமத்ரா புலி, வியட்நாம், தாய்லாந்து, பர்மாவோட இந்தோ சைனீஸ் புலி, இந்த 6 புலிகள் தான் இப்போ உலகத்தில் இருக்குது. பாலி, ஜாவா தீவுகளில் இருந்த புலிகள், அப்புறம் காஸ்பியன் கடல் பக்கத்தில் ஈரான் துருக்கியில் இருந்த காஸ்பியன் புலிகள் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. புலிகளுக்கு மேலே இருக்கிற வரிகள் புலிகளுக்கு புதர்களுக்கு நடுவில் மறைஞ்சிருந்து வேட்டையாடுறதுக்கு நல்லாவே உதவுது. அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு கைரேகை இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு புலிகளுக்கும் இந்த வரிகள் வித்தியாசப்படும். புலிகளோட ரோமங்களில் மட்டும் இந்த வரிகள் தெரியறது இல்லைங்க, அந்த ரோமத்தை நீக்கி பார்த்தோம்னா அதோட தோல்லையே இந்த வரிகள் பதிஞ்சிருக்கும். அதோட புலியோட காதுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒயிட் கலரில் ஒரு டிசைன் இருக்கும். இந்த டிசைனை பற்றி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி இருக்குது. அதில் ஒன்று, இது புலிகளோட இன்னொரு கண் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு விலங்கு தாக்க வருதுன்னா இந்த வெள்ளை டிசைன் மூலமாக புலிகளால் பார்க்க முடியும், பார்த்து உடனே திரும்ப ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, புலிக்குட்டிகள் தங்களோட தாய் புலியோடு சேர்ந்து நடக்கும்போது, பெரிய பெரிய புதர்களுக்கு நடுவில் போகும்போது தன்னோட தாயை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு இந்த 2 கண் டிசைன் மாதிரி இருக்கிற இந்த ஒயிட் டிசைனை பார்த்து தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலான சயின்டிஃபிக் ரீசன் வந்து என்னென்னா, ஒரு புலியை பேக் சைட்லேருந்து பார்த்தாலுமே அதோட காது 2 கண் மாதிரி தெரியும். ஸோ இன்னொரு விலங்கு வந்து பார்க்குதுன்னா டக்குன்னு அதுக்கு இன்னொரு விலங்கு நின்றுக்கிட்டு இருக்கு, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும், உடனே பயந்து ஓடிடும். அதுதான் ஆக்சுவலான சயின்டிஃபிக் ரீசனாக இருக்குது. குட்டின்னு ஒன்று ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம புலியோட குழந்தைகளை குட்டின்னு சொல்லக்கூடாது, எலியோட குழந்தைகளை தான் குட்டின்னு சொல்லணும். அப்போ புலியோட குழந்தைகளை என்னன்னு தெரியுமா சொல்லணும், புலி பரல் அப்படின்னு சொல்லணும். மர்க்கா சொல்லு, புலி பரல். மர்க்கா மர்க்கா சொல்லு, புலி பரல் அப்படின்னு சொல்லணும். என்னடா பரல், பல்லுன்னு ஒளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்காதீங்க. கவிஞர் மகுடேஸ்வரன் இதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். தமிழில் ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே ஒரு இளமை பெயர் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து தென்னை மரத்தோட இளமை பருவத்தை தென்னங்கன்றுன்னு சொல்லுவோம். அதுவே நெல்லுனா இதுக்கு முன்னாடி நாத்துன்னு சொல்லுவோம். பசுவோட குட்டின்னு சொல்ல மாட்டோம், பசு கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் புலியோட குழந்தைகளை நம்ம என்னன்னு சொல்லணும், புலி பரல் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஆண் புலிகளுக்கு தமிழில் புலி ஒருத்தல், புலி போத்துன்னு சொல்லுவாங்க. பெண் புலிகளுக்கு தமிழில் புலி பிணவு, புலி பிணைன்னு சொல்லுவாங்க. புலியோட மூக்கை வச்சு அதோட வயசை நம்மளால் சொல்ல முடியும். சின்ன வயசில் இளஞ்சிவப்பாக இருக்கிற புலியோட மூக்கு வளர வளர ரொம்ப அடர்த்தியான நிறத்துக்கு மாறும்.
பூனை குடும்பத்தில் இருந்தாலும் வீட்டு பூனை மாதிரி இல்லாமல் புலிகளுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். நீர்நிலைகளை ஒட்டி தான் தன்னுடைய வாழ்விடத்தை அதுங்க அமைச்சுக்கும். அது மட்டும் இல்லை, மிக அற்புதமான நீச்சல் வீரர்கள் புலிகள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 4 மைல் தூரத்துக்கு புலிகளால் நீச்சல் அடிக்க முடியும். இதுக்காகவே நீர்வாழ் உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய வெப் மாதிரியான அமைப்பு புலிகளோட பாதங்கள்லேயும் இயற்கையாகவே இருக்குது. காடார்வலர்கள் மத்தியிலையும் கற்பனையாளர்கள் மத்தியிலையும் புலி பெருசா சிங்கம் பெருசா அப்படிங்கிற போட்டி பல வருஷமாக இருக்குது. ஆனால் சிங்கம்தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறவங்க கூட வேட்டைக்கு அரசன் புலி தான் அப்படின்னு ஒத்துப்பாங்க. அந்தளவுக்கு வேட்டையில் கில்லினா அது புலி தான். புலிகளுடைய வேட்டை எல்லைக்கேற்ற மாதிரி அதோடைய இரைகள் மாறும். மான்கள், காட்டெருமை, ஏன் மீன்களை கூட வேட்டையாடி புலிகள் சாப்பிடும். ஒரு புலி ஒரே சிட்டிங்கில் 40 கிலோ வரைக்கும் கூட சாப்பிடும். அதே மாதிரி புலிகளால் 2 வாரங்களுக்கு சாப்பிடாம கூட இருக்க முடியும். சிங்கங்கள் மாதிரி சாப்பிடும்போது சில்லற சண்டை போடாமல் புலிகள் பகிர்ந்து உண்ணும். அதுலேயும் குறிப்பாக ஆண் சிங்கம் மாதிரி இல்லாமல் ஆண் புலி தன்னுடைய பெண் புலிக்கும் பறல்களுக்கும் உணவை பகிர்ந்து கொடுக்கும். இப்படி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் புலிகள் ஒரு தனிமை விரும்பி எப்பவும் தனியாக தான் இருக்கும். தனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அந்த எல்லையை தன்னுடைய சிறுநீர் கழிவுகள் மூலமாக அடையாளம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் வாழும். அதுலேயும் அந்த எல்லைகள்ங்கிறது உணவுகள் கிடைக்கிறத பொறுத்து 400 to 1000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கும். புலிகள் அதிகமாக இரவு நேரத்தில் தான் வேட்டையாடும். அதுலேயும் தன்னுடைய எல்லைகள் ஓரம் வேற ஏதாவது புலிகள் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ரோந்தும் போகும். ஒரு பெண் புலி ஒரு நேரத்தில் 2 to 4 புலிப்பறல்களை ஈனும். பிறக்கும் போது அந்த புலிப்பறல்களுக்கு கண்ணு தெரியாது. அதனால் அதை பாதுகாப்பாக வச்சிருந்து வளர்க்கும் பெண் புலி. ஏன்னா ஒரு பெண் புலி தன்னோட பறல்களை இழந்துடுச்சுன்னா அடுத்த 5 மாதத்துக்குள்ளே அது இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடுங்கிறதுனால சமயத்தில் ஆண் புலிகளே அந்த பறல்களை கொன்னுடும். இப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்கப்படுற பறல்கள் 2.5 வயசுக்கு அப்புறமா தனியாக போய் எல்லைகளை அமைச்சுக்க துரத்தி விடப்படும். ஒரு புலி சராசரியாக 10 to 15 வருஷத்துக்கு உயிர் வாழும். சரியான சூழல் அமைஞ்சதுன்னா 26 வருஷத்துக்கு கூட உயிர் வாழும். புலிகளில் ஏற்படக்கூடிய டிஎன்ஏ மாற்றங்களால் வெள்ளை புலிகள் ரொம்ப அரிதாக உருவாகும். அதே மாதிரி தான் ரொம்ப அரிய வகையில் இருக்கக்கூடிய தங்க நிற புலிகளும் இதே மாதிரியான டிஎன்ஏ மாற்றத்தில் தான் உருவாகும். அது மட்டும் இல்லை, மனுஷங்க சும்மா இருக்க முடியாமல் புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் கிராஸ் பிரீட் பண்ணி 2 புது உயிரினங்களே உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஆண் சிங்கத்துக்கும் ஒரு பெண் புலிக்கும் பிறந்த உயிரினத்துக்கு பேர் லைகர். அதுவே ஒரு ஆண் புலிக்கும் பெண் சிங்கத்துக்கும் பிறந்த உயிரினத்துக்கு பேர் டைகன். புலிகள் பல கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வச்சு பார்க்கப்படுது. சீன கேலண்டரில் புலிகளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி அவங்க புலிகளை டிராகன் அளவுக்கு ரொம்ப புனிதமாக மதிக்கிறாங்க. விலங்குகளோட அசைவுகளை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஹங்கார் அப்படிங்கிற சீன தற்காப்பு கலையோட முக்கிய ஆதார விலங்கு புலி. சீன மொழியில் இந்த எழுத்து அரசனை குறிக்கும். புலிகளை வரையும் போது அதோட நெத்தியில் இதை போட்டே அவங்க வரைவாங்க. அந்தளவுக்கு அவங்க சிங்கத்தை விட காட்டுக்கு அரசனாக அவங்க புலிகளை தான் நினைக்கிறாங்க. இந்தியாவில் துர்கையோட வாகனமாக ஐயப்பனுடைய வாகனமாக புலி மதிக்கப்படுது. அதோட வகோபா அப்படிங்கிற புலி தெய்வத்துக்கான கோயில் இந்தியா முழுக்கவும் காணப்படுது. நம்ம ஊரில் புலியாட்டனே ஒரு ஆட்டம் இருக்குன்னா நம்ம பண்பாட்டில் புலியை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, பல புனைவுகளில் புலிகள் ரொம்ப முக்கியமான கேரக்டரெலாம் வந்திருக்கு. நம்ம ஜங்கிள் புக்கோட ஷேர்கான், ஹீமேனோட புலி, நம்ம குன்ஃபு பேண்டாவோட டைக்ரஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட லோகோ எடுத்து பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு இருக்கிற மாதிரி நினைவாற்றலும் புலிகள் வேட்டையாடும் போது அதுக்கு இருக்கிற கவனமும் குறிக்கோளும் மாணவர்களுக்கு படிக்கிறதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 யானையும் 1 புலியும் வச்சு அந்த லோகோவை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம சோழர்களுடைய கொடியே புலிக்கொடி தானே, ஆனால் அவங்க ஏன் புலியை தங்களுடைய லட்சணையாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயிற்று படைப்பகத்தோட ஆய்வாளர் மன்னர் மன்னன் கிட்ட இதை பற்றி கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, மூவேந்தர்களான சேர சோழர் பாண்டியர்களோட லட்சணையாக இருக்கக்கூடிய புலி, அம்பு வில்லு, அப்புறம் மீன், இது எல்லாமே ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு சரியான தரவுகளே கிடையாது. ஆதிகாலம் தொட்டே அவங்க தங்களுடைய அடையாளங்களாக புலியையும் மீனையும் வில்லம்பையுமே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு சரியான தரவுகள் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஆனால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேரரசா குளோச்சிய சோழ பேரரசு தந்த தாக்கத்தில் தமிழீழ கனவுக்கான கொடியில் புலியை பதித்தார் மேதகு பிரபாகரன். இவ்வளவு பிரமிப்புகள் நிறைந்த புலிகள் ஒரு காலத்தில் அபரிதமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அழிந்து வரும் உயிரினங்களில் ஒன்றா புலிகள் குறைஞ்சதுக்கு காரணம் ஆங்கிலேயர்கள். பல நூற்றாண்டுகளாக புலிகளை வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. பல மன்னர்கள் புலி வேட்டையை பொழுதுபோக்காகவே வச்சுருந்தாங்க.
தமிழகத்தில் கூட நிறைய புலிக்குத்தி கழுகள் காண கிடைக்கும். புலியை கொன்ற வீரனோட நினைவாக வைக்கப்படுற நடுகள் அது. ஆனால் அது எல்லாமே கிட்டத்தட்ட கால்நடைகளை வேட்டையாடிய புலிகளையோ இல்லை காட்டிலிருந்து ஊருக்கு வந்து மனிதர்களை வேட்டையாடிய புலிகளையோ கொன்றதுக்காக தான் வைக்கப்பட்டுச்சு. அப்படி இறந்தவங்களோட வாரிசுகள் தங்களோட பெயர்களுக்கு பின்னால் புலிக்குத்தி அப்படிங்கிறதையும் காலப்போக்கில் சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. முகலாயர்களுக்கும் பல ஆப்கன் வம்சாவளி அரசர்களுக்கு கூட புலி வேட்டைங்கிறது ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்காக இருந்திருக்கு. ஏன் அக்பர் கூட புலி வேட்டையில் இறங்கியிருக்கார். ஆனால் அப்போ இருந்தது எல்லாமே அம்பு வாள் மாதிரியான ஆயுதங்கள் தான். அதனால் புலிகளுக்கு எதிர்த்து தாக்குதல் நடத்தி தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசர்கள் எல்லாருமே போட்டி போட்டு புலியையும் காடையும் பாதுகாத்தாங்க. ஜஹாங்கீர் காடுகளை பாதுகாக்கிறதுக்காகவே தனியாக பல சட்டங்களையும் பல திட்டங்களையும் கொண்டு வந்தவர். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் எப்போ துப்பாக்கிகள் வளர ஆரம்பிச்சதோ அப்போவே புலிகளுக்கு இருந்த நேர்மையான வாய்ப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதுலேயும் ஆங்கிலேய ஆட்சியில் புலி வேட்டைங்கிறது ஆல் டைம் ஃபேவரட் விளையாட்டாக உருமாறுச்சு. ஆங்கிலேய பிரபுக்களை ஐஸ் வைக்கிறதுக்காக வழி தேடிட்டு இருந்த ஜமீன்தார்களும் குறுநில அரசர்களும் இந்த புலி வேட்டையை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்த 100 வருஷத்தில் புலியை கண்ணா பின்னான்னு சுட்டு கொண்டாங்க. அந்த காலகட்டங்களில் கணக்கு வழக்கு இல்லாமல் புலி வேட்டை நடந்துச்சு. உதாரணத்துக்கு ஜார்ஜ் யூல்ங்கிற வங்காள சிவில் சர்வீஸ் அதிகாரி 400 புலிகளை கொன்னதுக்கப்புறம் தன்னோட வேட்டையை எண்ணுறதையே நிறுத்திட்டார். சுர்குஜா சமஸ்தானத்தோட மகாராஜா 1100 புலிகளை கொன்னதா பெருமைப்பட்டுக்கிட்டார். மாண்டே கெராடுங்கிற ஆங்கிலேயர் 227 புலிகளை கொன்னிருக்கார். குடோக அரசர்கள் ஒருபடி மேலேயே போய் புலிகளை கொல்றவங்களுக்கு பெரிய பரிசு தொகை அறிவிச்சாங்க. அதனால் பயங்கரமான புலி வேட்டை நடந்திருக்கு. கொலோனல் நைட்டிங்கேல் ஹைதராபாத்தில் சுற்றியுள்ள காடுகளில் மட்டுமே 300 புலிகளை கொண்டு இருக்கார். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுவும் ஒரு புலியை கொள்றதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, ஒரு படையே போச்சு. 1926 ஆழ்வார் மகாராஜா தன்னுடைய பிரிட்டிஷ் பிரபுகளை மகிழ்விக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண புலி வேட்டையோட குரூப் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபம் வரும். 12 யானைகளோட 300 பேர் அந்த வேட்டைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய படைபலத்தோடு போனாலும் ஒவ்வொரு முறையும் 3-4 மேலே காத்திருந்து சூழ்ச்சி செஞ்சு புலிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் கோழைத்தனமாக துப்பாக்கியால் சுட்டு தான் புலிகளை அவங்களால கொல்ல முடிஞ்சுது. இப்படி எவ்வளவு புலிகளை இவங்க கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு கணக்கே இல்லைங்க. தோராயமாக 100,000 புலிகள் வரைக்கும் இருந்திருக்கும். அதில் 95% புலிகளை இப்படி வேட்டையாடி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட அதிகமாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி அரிதாகி போன புலிகளை மீட்டெடுக்கிறதுக்காக புலிகள் அதிகமாக வாழக்கூடிய 13 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் 2010 ஒரு மாநாடை கூட்டினாங்க. அந்த மாநாட்டில் 2022 அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய புலிகளோட எண்ணிக்கையை 2x ஆக்கணும் அப்படின்னு உறுதி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதை புலிகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி தான் இயற்கை சுழற்சியில் தன்னுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்காக புலிகள் அந்த மாநாடு மூலமாக தொடங்கின வாழ்வாதார போராட்டத்தோட நினைவாக ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 29 புலிகள் தினமாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாகவே 4000 கிட்ட புலிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா ஆசிய காடுகளில் வாழ்கிற புலிகளை விட அமெரிக்காவில் டூரிசம்காக கூண்டில் அடைக்கப்பட்டு வளர்க்கப்படுற புலிகளோட எண்ணிக்கை அதிகம். என்னடா ஒரு காலத்தில் இவ்வளோ புலிகள் இருந்திருக்கு இப்போ இவ்வளோதானே இருக்குது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டாலும் கூட புலிகள் இந்த மாதிரியான சவாலை பல நூற்றாண்டுகளாக கடந்து வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆசியாவில் குறிப்பாக வடக்கு மத்திய ஆசியாவில் தான் புலிகள் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. ஆனால் எப்போ தோன்றியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சரியான தரவுகள் இல்லை. ஆனால் ஒன்று, 700,000 புலியோட உருமல் இந்த உலகத்தில் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. 28 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூடேலுரசுங்கிற உயிரினத்துல இருந்து தான் புலி, சிங்கம், சிறுத்தைகள், ஏன் பூனை எல்லாம் உருவாயிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புலிகளைப் போலவே உருவ ஒற்றுமையுள்ள ஆனால் அழிஞ்சு போன ஒரு உயிரினமான பேந்த்ரா ஜெடாங்ஸ்கியோட மண்டை ஒட்ட சீனாவில் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது புலி கிடையாது, புலியோட இன்னொரு கிளை பூனை உயிரினம். இதுவே 2 மில்லியன் ஆண்டுனா அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் தாண்டி புலி உருவாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மத்திய ஆசியாவில் உருவான புலி அதுக்கப்புறம் இந்தியா, சீனா, ரஷ்யா, மலேசியா, இந்தோனேஷியாவுக்கெல்லாம் குடிபெயர்ந்திருக்கு. ஏன் இலங்கையில் கூட 4000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு புலியோட எலும்பு கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே இயற்கை சூழல் தங்களுக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறதுனால புலிகள் பின்வாங்கியிருக்கு.
இந்தியாவுக்கு புலிகள் கிட்டத்தட்ட 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச 4,300 வருஷங்களுக்கு முந்தைய சிந்து சமவெளி நாகரிகத்தோட படிமண்களில் முக்கியமான ஒன்றா இருக்கிற பசுபதி சீரில் புலியும் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் புலிகள் குறித்து கிடைக்கப்பட்ட மிக பழமையான தொல்லியல் ஆதாரம். இன்னைக்கு இந்தியாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இலங்கையில் புலிகளே இல்லை. வெள்ளைக்காரங்க வேட்டையாடிட்டு போனதோட விளைவாக இந்தியாவிலையும் அப்படி ஒரு நிலைமை தான் வந்திருக்கும். ஆனால் புலிகளுடைய அருமையையும் அவசியத்தையும் உணர்ந்து புலிகளுக்கு கைதூக்கி விட்டவங்க முன்னாள் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு ப்ராஜெக்ட் டைகரை 1973 அவங்க தான் உருவாக்குனாங்க. அப்போ தான் அது வரைக்கும் தேசிய விலங்காக இருந்த சிங்கத்தை மாற்றிட்டு புலிய தேசிய விலங்கை அவங்க அறிவித்தாங்க. புலிகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டத்தை இயற்றி புலிகளை கொள்வதை சட்ட விரோதமாக்கி 9 புலிகள் சரணாலயத்தோட அவங்க எடுத்த முன்னெடுப்பை அடுத்தடுத்து வந்த இந்திய அரசுகள் தொடர்ந்து செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு அது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமாக உருமாறி நாடு முழுக்க 51 புலிகள் சரணாலயத்தோட புலிகளை பத்திரமா பாதுகாக்குது. இந்த ஆணையத்தோட தீவிரமான செயல்பாடுகளால 2018 கணக்குப்படி உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமாக 2,967 புலிகள் இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த உலக புலிகள் எண்ணிக்கையில 75% இந்தியாவில் தான் இருக்கு. அதுலேயும் தமிழ்நாட்டில் 264 புலிகள் இருக்கு. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மத்திய பிரதேசில் 526 புலிகள் இருக்கு. கர்நாடகாவில் 524 புலிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கெடுப்புக்காக 100 வன ஊழியர்கள் பகலிரவு பார்க்காம வேலை செஞ்சு புலிகள் சரணாலயங்கள் முழுக்க மோஷன் சென்சார் கேமரா வச்சு அதில் 33,00,000 அதிகமான ஃபோட்டோக்களை எடுத்து அதில் பதிவான புலிகளோட வரிகளை சாஃப்ட்வேர் மூலமாக தனித்தனியாக கண்டறிஞ்சு கணக்கெடுத்திருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான கணக்கெடுக்கும் வேலை கின்னஸ் புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கும் புலிகள் அதோட தோலுக்காகவும் ஆண்மைக்கான மருந்துகளை தயாரிக்கிறதுக்காகவும் தொடர்ந்து சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுது. ஆனால் இந்தியா மாதிரி புலிகள் அதிகம் வாழக்கூடிய நாடுகள் பல கோடிகள் செலவு செஞ்சு அந்த சட்டவிரோத வேட்டைகளையெல்லாம் தடுத்து புலிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இவ்வளவு செலவு செஞ்சு நம்ம புலிகளை காப்பாற்றணும்? புலிகள் காடுகளின் காவலன். காடுகள் சமநிலையில் இருக்கணும்னா அதுக்கு புலிகள் அவசியம். அதாவது மான்கள் மாதிரியான தாவர உண்ணிகள் காட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை அதிகமாக சாப்பிட்டு காட்டை அழிக்காமல் புலிகள் தான் பாதுகாக்குது. இப்படி செடி கொடிகளை வந்து பாதுகாக்கிறதுனால மரங்கள் அதிகமாக வளருது. மரங்கள் அதிகமாக வளரும்போது மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்குது. மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கும்போது நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுது, காட்டோட வளம் அதிகமாகுது. இப்படி காடுகளும் நீர்வளமும் செழிப்பாக இருந்தால் தான் அங்கேருந்து அருவிகளும் ஆறுகளும் உருவாகி அது விவசாயத்தை செழிக்க வைக்கும். இப்படி காடுகளுக்கும் விவசாயத்துக்குமான சுழற்சியிலேயே முக்கிய பங்கு வகிக்குது புலிகள். சுருக்கமாக சொல்லணும்னா, புலிகள் இருந்தால் தான் காடுகள் இருக்கும், காடுகள் இருக்கும் வரை புலிகள் இருக்கும். அதனால் புலிகளுக்கு அழிவே இல்லை. ஓகே பிகுபஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வாசிச்சிட்ருக்கோம். எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அமைக்கினீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் எங்கள் பக்கத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க, பேஜை டிஃபால்ட்டாக வச்சுருங்க. இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறோம்.